ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடல் எடுக்கிறதே பெரிய விஷயங்க. சரி அதை விடுங்க, முதல்ல நம்ம தாமனில் கோல்டு மெடல் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வேர்ல்டு லெவலில் கோல்டு மெடல் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவர் போன பாதை வந்து அவ்வளோ சுலபமான பாதையாக இருந்திருக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அது என்னன்னு அவர்கிட்ட கேட்போம். எனக்கு என் சொந்தக்காரெலாம் வந்துட்டு சப்போர்ட்டே பண்ணல. இந்த சமுதாயமே மட்டம் தட்டினாலும் அவங்க முன்னுக்கு என்னால் சாதிச்சு காட்ட முடியும்னு விட்ட இடத்துல தொடங்கினார். ஹாய், நான் சுரேஷ். 13 வயசில் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு எனக்கு கால் போச்சு. அது வந்து நான் என் வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்ட், அவர் பேர் வந்து சுரேஷ் தங்கவேலூர், அர்ச்சரின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஸோ அதுக்கு வாங்க, அதுக்கு போகலாம், அது பழகலாம் அப்படின்ட்டு அதில் என்னை கூப்பிட்டு போனாங்க. இங்கே வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு கோச் மசுகி ஜக்காரியா, அப்புறம் என்னோட இங்கே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கே இவரோட அருமை தெரியாமல் இருக்கிற ஒரு காலத்தில் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தவர் தான் இவரோட கோச் சையோ மசுகி பின் ஜக்காரியா. இவ்வளத்தே மமன்னா பாரா கபான்சான் உந்தோ கஜோ நான் கலினி சுரேஷ் தலா மெம்பரி சத்து இன்ஸ்பிரசி பட சய யங் டி மன்னு சய அமத் பர்பங்க டுங்கான் டன் சய அமத் பங்கராப் டன் ஸ்பெனோஹியா சய மெம்பரி குச்சாயான் கப்பட சுரேஷ் ரன்னு டிய மாம்பு உந்தோ மஞ்சாப்பா யங் லபி பாய் டிடலாம் கஜோ நான் பாரலம்பி டோக்கியோ டோக்லோ டோக்லோ நந்தி. 1000 பேர் 1000 விஷயம் என்னாலும் சொல்லிட்டோம், முத நீ அதை போய் ட்ரை பண்ணு அப்படின்றது தான் என்னோட இது. முதப்பி செய்யி, நீ செஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க உன் பரவாயில்ல செஞ்சுட்டேன், ஒலிம்பிக் வரைக்கும் ட்ரை பண்ணி வைப்போம் அப்படின்னு. ஏதோ நான் வேண்டன கடவுள் புண்ணியத்தில் அப்புறம் என்னோட முயற்சினால நான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன். இவ்வளோ கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி மலேசியாக்காக ஒரு கோல்டு மெடல் எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த விளையாட்டில் நான் தான் வேர்ல்டு சாம்பியன். என்னாலேயும் முடியும்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். நம்ம சுரேஷோட கதையில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் ஹீரோ இல்லைங்க, அவர் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவரோட கோச்சு, அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஊக்க வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு ஹீரோக்கள் தான். உங்களுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்காங்க. நம்ம அனைவருமே சாதிக்க பிறந்த சாதனை ஹீரோக்கள்.